எல்லாத்தையும் விட பழமையான ரிக்வேதத்தில் 10 மண்டலம், 1028 சூக்தம், 10,600 வரிகள் அதாவது ஸ்டான்சாஸ் கொண்டது. கிருஷ்ணயஜூர் சுக்ரயஜூர் அப்படின்னு ரெண்டு பாகம் கொண்ட உபாகர்மாக்கள் எப்படி பண்ணும் சொல்கிற யஜுர்வேதத்தில் 1875 வாக்கியங்கள் இருக்குது. ரொம்பவே வித்தியாசமான சாமவேதத்தில் 1549 வரிகள் இருக்குது. இது பெரும்பாலும் ரிக்வேதத்தை ஆதாரமாக கொண்டது. இதில் 75 வரிகள் தனித்துவம் பெற்றது. கடைசியாக சொல்லப்பட்டது அதர்வண வேதம், 20 பாகம், 730 மந்திரங்கள், 6,000 வரிகள் கொண்டது. மகாபிரபு, பெரிவாளோட ஞானத்துக்கும் வித்வத்துக்கும் முன்னாடி அடியனுக்கு நிக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. இப்போ நிஜமாவே உத்தரவு வாங்கிக்கிறேன். பெரிவா அனுகிரகம் என்னன்னைக்கும் வேணும். தன்னோட 13வது வயசுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா சுவாமிநாதன் பூர்வாசிரம பேர் கொண்டவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற பட்டப்பேரோட பீடாதிபதியானார். அதுக்கப்புறம் ஒரு 87 வருஷம் ஆச்சாரியாளா இருந்து இந்த நாட்டுக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே பல மகோன்னதமான விஷயங்களை போதிச்சிருக்கார். கொளத்தாத்தா, இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். 87 இயர்ஸ் அங்கேயே அப்படியே இருந்தாரா? அங்கேயே அப்படியே இருக்கல, அவரோட 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 21 வருஷம் விஜய யாத்திரைங்கிற பேரில் இந்தியாவில் உள்ள எல்லா பிரதேசங்களுக்கும் பாத யாத்திரையாகவே போனார். பாத யாத்திரைன்னா என்ன கொள்ளுத்தாத்தா? பாத யாத்திரைன்னா வெறும் காலோட நடந்து போறது. யூ மீன் எல்லா பிளேசஸ்க்கும் ஆன் ஃபுட் நடந்தே போவாரா? ஆமாண்டா, இப்பெல்லாம் ஆத்த விட்டு வெளியே கால் எடுத்து வச்சாலே டூ வீலர்ல போலாமா, ஆட்டோல போலாமா, கார்ல போலாமா அப்படின்னு யோசனை பண்றோம். நடக்கணுன்ற பழக்கமே விட்டு போயின்னு இருக்கு. காரு, ஏசி, பங்களா அப்படின்னு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறோம். மகா பெரிவாளை பத்தி நினைச்சு பாருங்கோ, மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் எல்லா இடத்துக்கும் நடந்தே போயிருக்கார், கிடைச்ச இடத்துல படுத்துட்டு இருக்கார். அதிம்பேர் குவைட் இன்ட்ரெஸ்டிங். எஸ் இன்டீட், எ கிரேட் சோல். சங்கரன், ஜனனி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கொளுத்தாத்தா கிட்டத்தட்ட 30 வருஷம் பெரியவா கூடவே இருந்திருக்கா. பெரியவானும் சொல்றேன், மகா பெரியவானும் சொல்றேன், ரெண்டு பேரும் வேற வேறயா? இல்ல ஜனனி, அது அப்படி இல்ல. முதல்ல பெரியவான் தான் சொல்லின் இருந்தா. அதுக்கப்புறம் மார்ச் 22, 1954 இன்னொரு பெரியவா, அதாவது ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பீடாதிபதி ஆக்கினான். புதுசா வந்த பெரியவால புது பெரியவான்னு சொல்ல ஆரம்பிச்சா. இப்போ இவரையும் அவரையும் எப்படி டிஸ்டிங்கிஷ் பண்றது? விதவிதமான பேரெல்லாம் நினைச்சு பார்த்தா எதுவும் உச்சிதமா இல்ல. அதனால புதுசா வந்த பெரியவால புது பெரியவான்னு இவர மகா பெரியவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா. ஓ, இஸ் இட்? கொள்ளுத்தாத்தா, நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஐம் கெட்டிங் வெரி எக்ஸைட்டட். ஐ வாண்ட் டு நோ மோர் அபௌட் மகா பெரியவா. சதாசிவா, என்னப்பா, குழந்தைகள் தான் பெரியவாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அவளோட ஆசையை பூர்த்தி பண்ணணும். சங்கரா, தாம்பரத்துல ராஜகீழ்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க காஞ்சி கோஷ்னு பெரியவாளை பத்தி ஒரு பெரிய மியூசியமே இருக்கு. அதுல பெரியவாளை பத்தி அவர் எங்கெல்லாம் போனார், என்னென்னலாம் பண்ணினார் அப்படின்னு பல விஷயங்கள் கம்ப்ளீட் ஹிஸ்டரி விவரமா விஷுவலா டிஸ்பிளே பண்ணியிருக்கா. ஆமா, ஆதிசங்கரர்ல ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற பால பெரிவா வரைக்கும் ஒரு உன்னதமான பயோகிராபி மாதிரி இருக்கும். குழந்தைகளா, நீங்க ரெண்டு பேரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிவாளை பத்தின எல்லா அனுபவங்களும் உபதேசங்களும் நாங்கள்லாம் சொல்றத விட காஞ்சி கோஷுக்கு போய் விஷுவலா பார்த்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மனசுலயும் நல்லா பதியும். அது மட்டும் இல்ல, அங்க அவர் உபயோகப்படுத்தின பொருட்கள், அவர் வாசிச்ச வீணை,
கழுத்துல போட்டுண்ட ருத்ராட்சம், கால்ல போட்டுண்ட பாதுக, டிராவல் பண்ண மேனா. வாட் இஸ் மேனா? மேனான்னா எப்படி சொல்றது இவாளுக்கு? ஹா, பல்லாக்கு. பல்லாக்குன்னா பாலன்குயின். அப்படி பல்லாக்குல போயிட்டு இருக்கிற சமயத்துல பல்லாக்கு தூக்குற யாரோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணானா, இவர் பாட்டுக்கு சௌரியமா பல்லாக்குல போறாரு, இவரை தூக்கின் போற எங்களோட சிரமம் தெரியுமா அப்படின்னு. அன்னைக்கு அந்த மேனாவை விட்டவர் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் நடந்தே போக ஆரம்பிச்சுட்டாரா? இல்ல, ஒரு காலகட்டத்துல சைக்கிள் ரிக்ஷாவை பிடிச்சுட்டே நடந்து போக ஆரம்பிச்சார். அவர் உபயோகப்படுத்தின ரிக்ஷா கூட காஞ்சி கோஷ்ல இருக்கு. அவரோடயே கூட இருந்திருக்கேன். இவெல்லாம் அவரை பார்த்திருக்கா, கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆனா நீங்க தான் அவசியம் அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும். சதாசிவா, கொஞ்சம் ஒரு தடவை அங்க ஐஷன் போயிட்டு வா. அங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நான் சொல்றேன். சௌரியப்பட்டா நாளைக்கே நீங்க போயிட்டு வந்துருங்க. ரெடி. பரவாயில்லையே, பெரியவாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்கே. எஸ் எக்ஸிபிஷன் மியூசியம் போறதுன்னா எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாத்தா. ஏண்டா சந்திரசேகரா, நீ இன்னும் கிளம்பலையா? இல்லப்பா, ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அதை அனுப்பிச்சுட்டு இப்ப ரெடி ஆயிடுறேன். சரி சரி, சீக்கிரமா கிளம்புங்க. சதாசிவம், எல்லாரையும் அழிச்சிட்டு போப்பா, காமாட்சியும் கூட கூட்டின்னு போயிட்டுவா. அனுஷா, நீயும் கூட போயிட்டுவாம்மா. ஐ எம் நாட் வெரி பர்டிகுலர், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே போய் பார்க்கறதுல என்ன இருக்கு? நெட்ல பார்த்தா போச்சு, வீடியோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அவ எப்பவுமே அப்படிதான் தத்தா, என்ன பேசினாலும் ஏதாவது டாண்டிங்கா சொல்லிகிட்டே இருப்பா. ரொம்ப கேட்டா உடனே மூச்சு விடாம 70 சங்கராச்சாரியார் பேரையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவா. இத பாருங்கோ, டோன்ட் ரிடிக்யூல் மீ, சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ நான் தெரிஞ்சுப்பேன், அதை முழுசா தெரிஞ்சும் வச்சுப்பேன். அண்ட் தெய்வத்தின் குரல்லாம் படிச்சாச்சு, அது போற எனக்கு. அனுஷா, ஏன் நீ மட்டும் இப்படி அலட்சியமா இருக்கேன்னு எனக்கு தெரியல. சாரி, அலட்சியப்படுத்துறதுங்கிறது வேற, வித்தியாசமா இருக்கிறதுங்கிறது வேற. நான் எதையுமே அலட்சியப்படுத்தல, மதிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்பேன், அது சரியான நிச்சயப்படுத்திக்கிறதுக்காக, எனக்கு புரியாத விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆக்கிக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி விஷயங்கள், பெரியவாளை பத்தி உயர்வா பேசுறதா? இப்போ இந்த வாக்குவாதத்துக்குள்ளலாம் போக வேண்டாமே. அம்மா சொல்ற மாதிரி லெட்ஸ் புட் அன் எண்ட் டு இட், முதல்ல எல்லாரும் கிளம்புவோம். காமாட்சியும் வராளோனோ? இல்ல, அவ இப்போ வர நிலைமையில இல்ல. இந்த மாடர்ன் டேஸ்ல இதெல்லாம் கூட நீங்க அப்சர்வ் பண்றீங்களா? இத பாருமா, மாடர்ன் டேஸோ ஓல்டன் டேஸோ நோக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றியே. இது ஹைஜீன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான டயத்துல உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுறதுமா? இப்போ இந்த காலத்துல நிறைய பொம்மநாட்டிகள் PCOD ப்ராப்ளம் இருக்கு, தடுக்கி விழுந்தா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாளே, அதெல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஒதுங்கி இல்லாம இருக்கிறது தான் காரணம். அந்த மாதிரி சமயங்கள்ல உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்காம ஹைஜீன் குறைவா இருக்கிறது தான் காரணம். தீட்டுன்னு சொல்லி ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சு, அவ அதை பண்ணப்படாது, இதை தொடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கெல்லாம்
ஒரு காரண காரியம் இருக்கு. இது எல்லாத்தையும் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம தேக நலனை கருதி தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்றதுல தப்புன்னு கிடையாது. உங்க மாடர்ன் திங்கிங் வேற மாதிரி இருக்கு, அதனால பல ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. அதேதான், ஆனா அதை ஏத்துக்க கூடிய மனோபாவம் உங்ககிட்ட இல்ல. இதனால வரக்கூடிய பாதிப்பை எடுத்து சொன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நீங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுவேன். இதுதான் முற்போக்கு சிந்தனை, பிராக்டிக்கல் திங்கிங் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுவேன். ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதா நினைச்சு ஃபாலோ பண்ணினான். இதை ஃபாலோ பண்ணவாளோட ஹெல்த் கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணாதவாளோட ஹெல்த் கண்டிஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதோட உண்மை புரியும். சரியா சொன்னேல் மாப்பிள்ள. ஐ நோ பட் மை பாயிண்ட் இஸ், இந்த பாரு அனுஷா, இந்த மாதிரி பேசியிருந்தா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. வழி வழியா வந்த வழக்கப்படி அவ நடந்துக்கிறான், அதுல ஒரு தாத்பரியம் இருக்குன்னு புரிஞ்சுட்டுக்கா. தாத்தா அடிக்கடி சொல்லுவா, யாரையும் எதுக்கும் கம்பல் பண்ணக்கூடாதுன்னு. உனக்கு இதே மாதிரி பிராக்டிசஸ்ல ஈடுபாடு இல்லைன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். சரிடா, அவ வரணும்னா வரட்டும், வேண்டாம்னா வேண்டாம். குழந்தைகள்லாம் போகணும்னு ஆசைப்படுறா, அதனால நீங்கள்லாம் கிளம்புங்க. சரி தாத்தா. Are you okay? என்னாச்சு? என்னாச்சுடா சந்திரு? ரெண்டு நாளா படுத்திருந்தேன் இல்லையா, வாட்டர் மாதிரி இருக்கு. அதான் நாங்க பாத்துக்கிறோம். இதோ வரேன். Are you okay? Yes. என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. I'm all right, fine. இந்தா இத குடி. எனக்கு ஒன்றும் ஆலமா, சாதாரண இருமல் தான். ஐ எம் ஃபைன் அனுஷா. ஆ, குழந்தைகள் ரெடி ஆகிட்டா நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். தாத்தா, லெட்ஸ் கோ தாத்தா. ரெண்டு பேரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கேள். இந்த உற்சாகம் எல்லாருக்கும் இருந்தால் எவ்வளோ நன்னா இருக்கும். குழந்தைகளா, அது மட்டும் இல்லை, நீங்கள் போய் அந்த மியூசிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன்னா யூ வில் ஹாவ் ஏ டோட்டலி டிஃபரெண்ட் ஃபீலிங். ஏ ஏ வாட்ச குடு. இந்தா இந்தா. ஏ ஏ வாட்ச குடு. ஏ ஜெனரி, ஓடாதீங்க ஓடாதீங்க. என்னம்மா கனகதாரா, நீ இன்னும் கிளம்பலையா? ஒன்னத்தாம்மா. ஓ சாரி கொளுத்தாத்தா. நம்பர் 1, நான் காஞ்சி கோஷ்க்கு நிறைய தடவை போயிருக்கேன், இன்க்ளூடிங் இனாகுரேஷன். நம்பர் 2, காலேஜ் அசைன்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு கொளுத்தாத்தா. அதை தவிர டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ்னு இன்னைக்கு ஏகப்பட்ட பிராக்டிசஸ். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ கொடுத்தாத்தா. கனகதாரா கனகதாரா கனகதாரா, நீயும் வாயேன் ப்ளீஸ் 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 நீயும் வாயேன். சாரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. டூ பேட். அப்பா எத்தனை நேரம்ப்பா, சீக்கிரம் வாங்களே. 2 minutes கண்ணா, நீ கார்ல வெயிட் பண்ணிட்டு இதோ வந்துட்டே இருக்கேன். போங்கப்பா. இந்த காலத்துல நிறைய பொம்மநாட்டிகள் PCOD ப்ராப்ளம் இருக்கு, தடுக்கி விழுந்தா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாளே, அதெல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்? அனுஷா, வைத்திய சிந்தாமணியில என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? ரஜஃப் பிரவர்த்ததே யஸ்மான் மாசி மாசி விஷோதயத் சர்வான் சரீர தோஷாம்ச்ச ந பிரமேயோஸ்த்யசஸ்திரியாஹ. Ha